இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய உரைநடையுடைய தலைப்பு தமிழ் சொல்வளம். தமிழ் சொல்வளம்ங்கிற இந்த பாடப்பகுதியுடைய ஆசிரியர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணருடைய நம்ம எப்படி அழைப்போம் சிறப்பாக, மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர்னு சொல்லுவோம். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணருடைய சொல்லாய்வு கட்டுரைகள்ங்கிற நூலில் தான் நம்முடைய பாடப்பகுதி அமைஞ்சிருக்கு. இந்த சொல்லாய்வு கட்டுரையில் இருக்கக்கூடிய தமிழ் சொல்வளம்ங்கிற கட்டுரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் நம்முடைய பாடப்பகுதியாக வந்திருக்கு. தமிழ் மொழியுடைய சிறப்பு அப்படின்னா, ஒரு சொல்னா அந்த ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் இருக்கக்கூடியும், அதே இது ஒரு பொருளுக்கு பல சொற்கள் இருக்கக்கூடிய, எந்த பொருளுக்கும் எந்த சொல்லுக்கும் எண்ணற்ற சொற்களை தரக்கூடிய மொழி. அதனால தான் தமிழ்மொழி எண்ணற்ற வேர் சொற்களை கொண்ட மொழி, தனித்து இயங்கக்கூடிய மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. கால்வல் எழுதிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இது உங்களுடைய ஒன்வேட கேட்கலாம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற நூலை எழுதிய ஆசிரியர் யார்னா கால்வல். கால்வல் திராவிட மொழிகள் சொல்லி தமிழகத்தை சார்ந்துள்ள பிற பகுதியில் இருக்கக்கூடிய தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மாதிரி தமிழை சுற்றியுள்ள பிற தேசங்களில் பேசக்கூடிய மொழிகள் அத்தனைக்கும் தாய்மொழி தமிழ் மொழின்னு சொல்லி தன் நூலில் குறிப்பிட்டதோடு, எண்ணற்ற அந்த மொழிகளில் பேசக்கூடிய சொற்கள் தமிழில் மிக அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லி தன்னுடைய நூலில் மெய்ப்பிதுகிறார். இன்றைக்கு நம்முடைய பாடப்பகுதியில் பயிர் வகை சொற்களில் சிறப்பு தன்மையும் அதற்கான சிறப்பு பெயர்களும் தான் நம்ம இன்றைக்கு பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். தமிழுடைய சொல்வளம், குறிப்பாக தமிழுடைய சொல்வளத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பயிர் வகை சொற்கள். பயிர் வகை சொற்களில் பொதுவாக நம்ம எல்லாத்துக்கும் ஒரே பெயர் தான் சொல்லுவோம், ஆனால் தமிழில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. இதில் முதல்ல என்ன பண்ண போகிறோம், ஒரு தாவரத்தோட செடி அல்லது ஒரு மரத்தினுடைய அடிப்பகுதியை என்னென்ன பெயர்களில் அழைக்க போகிறோம்னு பார்க்குறோம். அதிகமாக நம்ம என்ன சொல்லுவோம், அடியை அடிமரம் சொல்லிடுவோம். அது எல்லாத்துக்குமே அடிங்கிற வார்த்தையை தான் பரவலாக பயன்படுத்துவோம், ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. நெல் கேழ்வரகுடைய அடிப்பகுதியை நம்ம என்னென்னு சொல்லுவோம், தாள் அப்படிமோ. நெல் தாள் கேழ்வரகு தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கீரை வாழை இதனுடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவோம், தண்டுன்னு சொல்லுவோம். கீரை தண்டு வாழை தண்டு அப்படின்னு சொல்லுவோம். நெட்டி மிளகாய் செடியுடைய அடிப்பகுதி கோல் சொல்லுவோம். இது பெரும்பாலும் நம்மளுடைய இன்றைக்கு வழக்கில் இல்லை, நெட்டிக்கோல் மிளகாய்க்கோல் அப்படின்னு சொல்லுவோம். குத்துச்செடி அல்லது புதர், ரொம்ப நெருக்கமாக வளரக்கூடிய அந்த குத்துச்செடி புதரையும் என்ன சொல்லுவோம், தூருன்னு சொல்லுவோம். தூரை பிடுங்கி எறிங்க, தூரோடு எடுங்க அப்படின்னு சொல்லுவோன்னே அதனால் குத்துச்செடி புதருக்கு தூர். கம்பு சோளத்துக்கு தட்டு அல்லது தட்டைன்னு சொல்லுவோம், கம்மந்தட்டை சோளத்தட்டைன்னு சொல்லுவோம். கரும்பினுடைய அடிப்பகுதியை களி அப்படிம்போம். மூங்கிலுடைய அடிப்பகுதியை களை அப்படிம்போம். புளி அல்லது வேம்பு, புளிய மரத்தையோ வேம்ப மரத்தினுடைய அடிப்பகுதியை அடிமரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். கிளை பிரிவுகள், பொதுவாக ஒரு மரத்துடைய பிரிவுகள், மரத்துடைய உறுப்புகள் அதாவது பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா மரம் சொல்லுவோம். மரத்துடைய தண்டு பகுதி கிளை, கிளையிலேருந்து குச்சி, குச்சியிலேருந்து இலைகள் அப்படின்னா பூ காய்கனின்னு சொல்லிடுவோம். ஆனால் இங்கே கிளை பிரிவு, அந்த மரத்திலேருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு கிளைகளுக்கும் வெவ்வேறு பெயர்கள் இருக்குது. அந்த பெயர்களை பார்க்கலாம். முதல்ல மரத்தினுடைய அடிப்பகுதி, நல்ல தடிமனாக இருக்கக்கூடிய அந்த அடிப்பகுதிக்கு பேர் அடிமரம். இந்த அடிமரத்திலேருந்து முதன் முதல்ல பிரிந்து செல்லக்கூடிய அந்த கிளை இருக்குன்னு முதல் முதல்ல பிரியக்கூடிய பெயர் கவை. கவையிலிருந்து பிரிந்து செல்வதற்கு பேர் தான் கொம்பு அல்லது கொப்புன்னு பேர். இந்த கொம்போ கொப்போ அதுலேருந்து பிரிந்து செல்வது தான் கிளை. நம்ம பொதுவாக எல்லாத்துக்குமே என்ன செய்வோம், கிளைன்னு சொல்லிடுவோம். ஆனால் கிளைங்கிறது எத்தனாவதாக வருது, அடிமரத்துலேருந்து கவை, கவையிலேருந்து கொம்பு, கொம்புலேருந்து வரக்கூடியது தான் கிளை. இப்போ இந்த கிளையிலேருந்து பிரிந்து செல்லக்கூடியதற்கு பெயர் சினை. சினையிலிருந்து போத்து, போத்துலேருந்து பிரிஞ்சு செஞ்சால் குச்சி, குச்சியிலேருந்து பிரிஞ்சு செல்வதற்காக இணுக்கு. அந்த இணுக்குனா கருவேப்பிலையெல்லாம் சொல்லுவோம், கருவேப்பிலையில் ஒவ்வொரு இணுக்கையும் ஆய்ந்து போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இணுக்குங்கிறது ஒரு சின்ன அந்த வேப்ப இலையில் இணுக்கு, அந்த வேப்ப குச்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைகளும் நெருக்கமாக பின்னி பிணைஞ்சிருந்தால் அதற்கு பெயர். ஸோ அடிமரம், அடிமரத்துலேருந்து கவை, கவையிலேருந்து கொம்பு அல்லது கொப்பு, அங்கேருந்து பிரிந்து சென்றால் கிளை, கிளையிலேருந்து சினை, சினையிலேருந்து போத்து, போத்துலேருந்து குச்சி, குச்சிலேருந்து இணக்கு. ஒரு கிளைக்கே இத்தனை பெயர்கள் வைத்தவர்கள் யார், தமிழர்கள். தமிழ் சொற்கள் இத்தனை வளமான சொல் தமிழ் சொல். காய்ந்த மரப்பகுதி, மரம் உயிரோடு இருக்கும்போதில், மரம் இறந்து போனதுக்கப்புறம், காய்ந்து போனதுக்கப்புறமும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதற்கும் ஒவ்வொரு பெயர்கள் வைத்திருந்தாங்க.
காய்ந்த குச்சி, அந்த காய்ந்த குச்சிக்கு பெயர் என்ன அப்படின்னா சுள்ளி. அதான் சுள்ளி பொறுக்கிட்டு வாங்க அப்படிமாங்க. சின்ன சின்ன விறகுகள் ரொம்ப எளிதாக ஒடியக்கூடிய அந்த அந்த குச்சிக்கு பெயர் தான் என்னது, சுள்ளின்னு சொல்லுவாங்க. காய்ந்த சிறு கிளை, கொஞ்சம் பெரிய கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிளைகளை நம்ம என்ன சொல்லுவோம், விறகு அப்படின்னு சொல்லுவாங்க. விறகு தான் என்ன பண்ணுவோம், அடுப்பிரிக்கிறதற்கோ பெரிய அளவில் சமையல் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடியது விறகு. இந்த குளிர்காயறதுக்கெலாம் அதிகமாக ஒட்டக்கூடியது சுள்ளி. சுள்ளி எடுத்துகிட்டு வந்து குளிர்காயறதுக்கெலாம் மூட்டுவாங்க. சமையல் செய்வதற்கெலாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது விறகு. காய்ந்த களி, களினா அடிப்பகுதியிலையும், காய்ந்த களிக்கு பெயர் வெங்களி. காய்ந்த கொம்பு, அதோ கொப்பும் கொப்போடு சேர்ந்த ஒரு கவையும், அதாவது முதல் முதல்ல அந்த அடிமரத்துலேருந்து பிரிந்து செல்லக்கூடிய அந்த கவையும், கவையிலேருந்து அடுத்து வரக்கூடிய கொம்பு, இது ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், கட்டைன்னு சொல்லுவோம். அப்போ முதல்ல ரொம்ப பெருசாக இருக்குது கட்டை, அப்புறம் வெங்களி, அதுக்கப்புறம் விறகு, அதுக்கப்புறம் தான் சுள்ளி. சின்ன சின்ன அந்த இனுக்கும் சின்ன சின்ன குச்சியும் சேர்ந்து தான் என்ன சொல்லுவோம், சுள்ளின்னு சொல்லுவோம். தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும், அதிலும் இலைகளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும். இதில் புளிய மரம், வேப்ப மரத்துடைய இலைகளுக்கு புளிய இலை, வேப்பிலைன்னு தான் இலைன்னு பேர். நெல் புல் இவற்றுடைய இலைகளுக்கு நெல் தாள், புல் தாள்னு சொல்லி அதற்கு பெயர். சோளம் கரும்புக்கு தோகைன்னு சொல்லுவோம். ஏன்னா சோளம் கான் கான் நீங்கள் உரிக்கும் போது பார்த்துருப்பீங்க, உள்ளே எப்படி இருக்கும், இந்த மயில் தோகை மாதிரி இருக்கும். அதனால் கரும்பும் அதனுடைய கரும்புடைய அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் எப்படி இருக்கும்னா தோகை மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் சோளமும் கரும்பும் என்ன சொல்லுவோம், அதனுடைய இலைப்பகுதியை தோகையுமா. தென்னை மரம், பனை மரத்துடைய இலைப்பகுதியை ஓலைன்னு சொல்லுவாங்க. தென்னை ஓலை, பனை ஓலைங்கிறது நீங்கள் சின்ன வகுப்புலேருந்தே படிச்சுட்டே வர்றதுனால உங்களுக்கு இந்த இலைப்பகுதியும் மிக தெளிவாக உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்னாடி காய்ந்த பகுதிகளை பார்த்துருப்போம். இங்கே இலைப்பகுதியில் காய்ந்தால் அதற்கு என்ன பெயர் அப்படின்னா, காய்ந்த தாளும் தோகையும். எந்த நெல்லும் புல்லும் காய்ந்து போயிட்டாலோ அல்லது சோளமும் கரும்பும் இந்த நான்கும் காய்ந்து இருந்தால் அதற்கு பெயர் சண்டு. தாளும் தோகையும், தாள் பகுதியான நெல் புல் அது காய்ந்து போனாலோ, தோகைங்கிற அழைக்கக்கூடிய சோளமும் கரும்பும் காய்ந்து போனாலோ அதற்கு பெயர் என்னது, சண்டு. காய்ந்த இலை, மரத்மோ செடியில் இருக்கக்கூடிய இலைகள் காய்ந்து போனால் அதற்கு பெயர் சருகு. கொழுந்து வகை, கொழுந்து வகைனா ஒரு செடியோ மரத்துடைய முதன் முதல் அந்த இலை அப்படி தளிர்த்து அப்படி துளிர்த்து வரும் இல்லையா, அந்த முதல் இலை அந்த கொழுந்து வரக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து பெயர்கள் என்ன அப்படின்னா, நெல் புல் இந்த தாவரத்துடைய அதனுடைய ஃபஸ்ட் முதல் முதல் அது துளிர்த்து வரும்போது அதற்கு பெயர் என்ன, துளிர் அல்லது தளிர் அப்படிமா. முதன் முதல்ல அந்த இலை அப்படி மேலோட்டமாக விழுந்து வரக்கூடியது என்ன, துளிர் அல்லது தளிர். நெல் புல் துளிர் அல்லது தளிர். புளிய மரம், வேப்ப மரம் இந்த ரெண்டுக்குடைய இலை என்ன சொல்லுவோம், முறி அல்லது கொழுந்து அப்படிமா. இந்த கொழுந்துங்கிறது அடிக்கடி நம்ம பயன்படுத்தியிருப்போம், முறிங்கிறது இப்போ நம்ம முதல் முதல்ல படிக்கக்கூடியதாக இருக்கும். சோளம் கரும்பு தென்னை பனை இதனுடைய முதல் முதல்ல வளரக்கூடிய அந்த இலைக்கு அந்த கொழுந்துக்கு பெயர் குருத்து, தென்னங்குருத்து பனைங்குருத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது கரும்பினுடைய நுனிப்பகுதிக்கு கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. கொழுந்து வகை முதன் முதல்ல அப்படி அரும்பி வரக்கூடிய முதன் முதல்ல அந்த துளிர்க்கக்கூடிய இலையினுடைய பெயர்கள் நெல் புள்ள துளிர் அல்லது தளிர்மங்க, புளி வேம்பு முறி அல்லது கொழுந்து, சோளம் கரும்பு தென்னை பனைக்கு குருத்துன்னு சொல்லுவாங்க. கரும்பினுடைய நுனிப்பகுதியை கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. பூவின் இலைகள், ஒரு பூ பூக்க ஆரம்பிச்சதுலேருந்து அது செடியிலேருந்து கீழே விழுந்து காய்தல் வரைக்கும் ஒவ்வொரு பெயர்களில் அந்த பூ அழைப்பாங்க. பூவினுடைய தோற்ற நிலை, முதன் முதல்ல அந்த பூ அப்படி வெளியில் வரும்போது அந்த செடியிலேருந்து அந்த பூ வெளியில் வரக்கூடிய தோற்ற நிலை ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்க, பூவின் தோற்ற நிலை அரும்பு அப்படிமோ. அந்த அரும்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதெல்லாம் விரிய தொடங்கும் இல்லையா, அந்த விரிய தொடங்குகிற அந்த நேரத்தில் அந்த பூவை என்ன சொல்லுவாங்க, போது அப்படின்னு சொல்லுவாங்க. பூ நன்கு மலர்ந்து அந்த இதழ்கள்லாம் விரிந்து நன்றாக பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக வாசனையோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தை மலர்மோ. நம்ம எல்லாத்துக்குமே மலர் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் பூவினுடைய விரிந்த அந்த தோற்றத்திற்கு பேர் தான் அது மலர். இப்போ அந்த பூ பூ பூத்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த செடியிலேருந்தோ அந்த மரத்துலேருந்தோ கீழே விழக்கூடிய கீழே விழுந்த அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கீழே விழுந்த நிலையில் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த மலரை வீ அப்படிமோ, அந்த பூவை வீமோ.
இப்போ அந்த பூ கீழே விழுந்த பூ 2-3 நாட்கள் ஆனதுக்கப்புறம் நன்கு வாடி போயிருக்கும் இல்லையா. பூவினுடைய வாடிய நிலையில் அதை என்ன சொல்லுவோம், செம்பல் அப்படிமோ. தோற்ற நிலை அரும்புமோ, அப்போ கொஞ்சம் அப்படி மலர தொடங்குற நிலையில் போது நன்கு மலர்ந்து மனம் வீசக்கூடிய அந்த நேரத்தை மலர்மோ. இப்போ அந்த செடியிலேருந்து கீழே விழுந்த உடனே வீமோ, நன்கு வாடிய பிறகு செம்மல் அப்படின்னு சொல்லுவோம். வகைகள் அந்த பூலேருந்து காய் தோன்றக்கூடிய அந்த காயுடைய முதல் நிலைக்கு என்னென்ன பெயர்கள்னா, பூவும் பிஞ்சும் சேர்ந்து, அந்த பூவும் இருக்கும் அதோட சேர்ந்து அந்த காயுடைய முதல் ஸ்டேஜ் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜும் இருந்தால் அதற்கு பெயர் பூம் பிஞ்சு அப்படிம்பாங்க. இப்போ அந்த பூ உதிர்ந்து வெறும் காய் மட்டும் இளங்காய், அப்போ தான் அந்த காய் கொஞ்சம் தோன்றி இருக்கக்கூடிய அந்த இளங்காய் கொஞ்சம் பருமனாக இருக்கக்கூடிய அந்த காய்க்கு பேர் பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா பழங்கள் எல்லா ஒவ்வொரு மரத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த பிஞ்சுக்கு என்னென்ன பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். மா மரத்தில் இருக்கக்கூடிய பிஞ்சு அந்த முதல் காய்க்கு பெயர், மாம் பிஞ்சுக்கு பெயர் வடு, அதான் சொல்லுவாங்க மாவடு. ஊறுகாயெலாம் அதிகமாக மாவடு ஊறுகாயெலாம் போடுவாங்க. பலா பிஞ்சு அந்த பலா மரத்தில் இருக்கக்கூடிய பிஞ்சுக்கு மூசு, பலா மூசு அப்படிமா. எல் பிஞ்சு கவ்வை. தென்னை பனை மரத்துக்கு பெயர் குறும்பை. முற்றாத தேங்காய் இளநீர், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. வாழை பிஞ்சு கச்சல், அதான் வாழை கச்சல் அப்படிமா. இளம் பாக்கு நுழாய். குலை வகைகள் அந்த தாவரத்தினுடைய காய்களையோ அல்லது கனிகளையோ குறிக்கக்கூடிய அந்த பகுதியான அவரை துவரை. அவரையும் துவரையும் எப்படி காய்க்கும், கொத்தாக காய்க்கும். ஒவ்வொரு இடத்துலையும் பஞ்ச் பஞ்சாக காய்க்கும் இல்லையா, அதனால் அவரை துவரைனா கொத்து, அவரை கொத்து துவரை கொத்து அப்படின்னு. கொடி முந்திரியில் குலை, முந்திரி குலை அப்படின்னு சொல்லுவோம். வாழைக்குலை, வாழைக்குலையை வந்து நம்ம வாழையுடைய குலை தள்ளி இருக்குன்னா என்ன பண்ணுவோம், தாருமா, வாழைத்தாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கேழ்வரகு சோளம்க்கு கதிர், கேழ்வரகு கதிர் வந்திருக்கு, சோளம் கதிர் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நெல் திணைக்கு என்ன சொல்வோம், அழகு அல்லது குரல், நெல் அழகு திணை அழகு அப்படின்னு சொல்லுவோம். வாழைத்தாற்றினுடைய ஒரு பகுதி, இந்த வாழைப்பழம்னா விற்பனைக்கு வரும்போது நம்ம சொல்லுவோம் ஒரு சீப்பு கொடுங்க, ரெண்டு சீப்பு கொடுங்கன்னு கேட்போம் இல்லையா. வாழைத்தாற்றினுடைய பகுதியை சீப்பு அப்படின்னு சொல்லுவோம். தாவரங்களில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு மட்டும் பெயர்கள், பல்வேறு பெயர்கள் இல்லை. கெட்டுப்போன காய் கனிகளுக்குள்ள பல்வேறு பெயர்கள் வரும். நுனி பகுதியில் அப்போ தான் வரக்கூடிய அந்த காய் முதல் முதல்ல அந்த காய் வரக்கூடிய அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அந்த காய் கருகி போயிடுச்சுன்னா அதற்கு பெயர் சூம்பல். சுருங்கிய காய், நுனி பகுதியே சுருங்கிய காய்க்கு பெயர் சூம்பல். சுருங்கிய பழம், பழம் அப்படி சுருங்கி போச்சு காயிலேருந்து அந்த பழமாக அப்படி மாறும்போது அந்த நேரத்தில் அது சுருங்கி வீணாக போனால் அதற்கு பெயர் சிவியல். புழு பூச்சி அரித்து அந்த காய்கனி, உள்ளே வந்து புழுவோ பூச்சியோ வந்து அரித்து அந்த காய்கனி கெட்டுப்போனால் அதுக்கு பெயர் சொத்தை. சூட்டினால் பழுத்த பிஞ்சு, அதிக வெப்பத்தினால் அந்த பிஞ்சு வந்து வெயில் தாங்காமல் வெயிலுடைய வெப்பம் தாங்காமல் அப்படி வெம்பி போனால் அதற்கு பெயர் வெம்பல். பழுத்த அந்த பழத்திற்கு பெயர் அழியல். அதே பழம் வந்து ஒரு கெட்ட வாடை வந்து அதற்கு பெயர் அழுகல். பதறாய் போன மிளகாய், மிளகாய் செடியில் வந்து பதறா போனால் வீணாக போனால் அதற்கு பெயர் சுண்டு. கோட்டானால் கெட்டக்காய், கோட்டான் அல்லது கூகை ஆந்தைன்னு சொல்லுவோம். அந்த ஆந்தை அதெல்லாம் உட்கார்ந்ததுனால அந்த கெட்டுப்போன காய்க்கு பெயர் கோட்டான் காய் அல்லது கூகை காய்ன்னு சொல்லுவோம். தேரை அமர்ந்ததுனால், தவளை மாதிரியே இருக்கக்கூடிய அந்த தேரை அமர்ந்ததுனால், தேரை அமர்ந்ததுனால் ஒரு காய் கெட்டுப்போனால் அதற்கு பெயர் தேரைக்காய். இப்போ தேரை அமர்ந்ததுனால கெட்டுப்போன தேங்காய்க்கு பெயர் அல்லிக்காய். அதெல்லாம் இல்லாமல் தென்னை மரத்துலேயும் அந்த காய் எட்டு போனால் அதற்கு பெயர் ஒல்லிக்காய். வகை மணி வகையின விதை, விதை தாவரத்துடைய விதைகளுக்குரிய பெயர்கள். நெல் புல் இதெல்லாம் கூளம் சொல்லுவோம். அதனால தான் கூல வணிக சீத்தலை சாத்தனர், கூல வணிக தெரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அவரை துவரைனா பயறு அப்படிமோ. இதற்கு இன்னொரு பெயர் முதிரை அப்படின்னு சொல்லலாம். அவரைக்கும் துவரைக்கும் முதிரைன்னு சொல்லி மற்றொரு பெயரும் உண்டு. வேர்க்கடலை கொண்டைக்கடலை, இதுக்கு வந்து பேர் பேர்லேயே அதனுடைய விதைக்குரிய பெயர் இருக்குது. கடலை, வேர்க்கடலை, கொண்டைக்கடலை. கத்தரி மிளகாய், கத்தரி மிளகாய் நமக்கே தெரியும், கத்தரி விதை மிளகாய் விதைன்னு சொல்லுவோம். புளி காஞ்சிரை, காஞ்சிரைனா நச்சுத்தன்மையுள்ள ஒரு மரம். இந்த ரெண்டுடைய விதை என்ன சொல்லுவோம், கால் அப்படிமோ.
வேம்பு ஆமணக்கு, வேப்பமுத்து ஆமணக்கு முத்து அப்படின்னு சொல்லி அந்த விதையை சொல்லுவோம். மா பனை, மாங்கொட்டை பனங்கொட்டை அப்படின்னு சொல்லுவோம். தென்னை, தென்னைக்கு என்ன சொல்லுவோம், தேங்காய். இளம் பயிர்கள், ஒரு செடியோ மரமோ அந்த கன்று வந்து சிறியதாக இருக்கும்போது அதற்கு என்ன பெயர் அப்படின்னா, நெல் கத்திரிக்க வந்து நாற்று, நெல் நாற்று, கத்திரி நாற்று அப்படிமோ. மா புளி வாழை, இந்த மரங்களுக்கு கன்று, மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று அப்படிமோ. வாழையுடைய இளநிலையை குருத்துமோ. தென்னையுடைய இளநிலையை தென்னம்பிள்ளை. விழாவினுடைய இளநிலையை விழா குட்டி அப்படியும். பனையுடைய இளநிலையை பனை மடலி அல்லது பனை வடலி அப்படின்னு சொல்லுவாங்க. நெல் சோளத்திற்கு பைங்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டினுடைய வளம் அந்த நாட்டின் உள்ள மக்களுடைய அறிவொழுக்கத்தை தீர்மானிக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பயிர் வகை சொற்களை மட்டுமே பார்த்தோம். இந்த பயிர் வகை சொற்கள் மூலம் அந்த நாட்டிலுடைய இலக்கிய வளமாக இருக்கட்டும், இலக்கண வழக்கமாக இருக்கட்டும், மக்கள் தங்களுடைய பொருட்களுக்கு எண்ணற்ற பெயர்களை ஒவ்வொன்றுக்கும் பகுத்து வைத்துடும். ஒரு இலை அப்படின்னா ஆங்கிலத்தில் லீஃப் அவ்வளோதான், ஆனால் தமிழ்லேயும் அதை இலை, தோகை, ஓலை, தாள் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் பாகுபாடு, அதனுடைய உறுப்புகளுக்கு பாகுபாடு செய்திருக்கக்கூடிய தமிழர்களுடைய அறிவு ஒழுக்கம், அறிவினுடைய மேன்மை தான் அந்த நாட்டினுடைய வளமாக இருக்கிறது. இந்த தனிப்பெரும் வளம்தான் அவர்களுடைய தனிப்பெரும் நாகரிகத்திற்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. தமிழ்நாடு வந்து சொல்வளம், மொழி வளத்தில் மட்டும் இவ்வளவு சிறப்பாக இல்லை, விளை பொருட்கள்லேயும் இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கு, பொருள் வளத்திலையும் இவ்வளவு சிறப்பாக இருந்ததுனால தான் அது ஒரு தனிப்பெரும் நாகரிகத்தை பெற்றிருக்கு. ஒரு நெல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் செந்நெல், வெண்ணெல், கார்நெல்னு சொல்லி, இதில் சம்பாங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா ஆவிரம்பூச்சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டுச்சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, ஜீரகச்சம்பான்னு 60 வகையான உள் வகைகளை பெற்ற மிகச்சிறப்பான விளைபொருட்களையும் தானியங்களையும் பெற்ற தனிப்பெரும் வளத்தை கொண்ட நாடு தான் தமிழ்நாடு. இதுலேயும் மிக குறிப்பாக சொல்லணும்னா சிறுதானிய வகைகள்னு சொல்லக்கூடிய அந்த குதிரைவாளி, வரகு, காடைக்கண்ணி இதெல்லாம் தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேறு எந்த பகுதியிலையும் விளையில. இந்த அளவுக்கு சிறப்பான மொழி வளத்திலையும் சரி, பொருள் வளத்திலையும் சிறப்பான பெற்ற தனி நாகரிகமும் தனி வளமும் பெற்றது தான் தமிழகம். நுண் பாகுபாடு கொண்டவர்கள் தான் மதிநுட்பம் கொண்ட தமிழர்கள்.